இருந்துச்சுன்னா அப்போ இப்போ இது வெளியிட்டு வந்திருக்குது அப்படின்னு சொன்னா கவனம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அரசவை கவனம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. மக்கள் இதை பற்றி தெரிந்து பயங்கரவாதிகளுடைய செயல்பாடுகள் எங்க இருக்குதோ அது அரசுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமையில் இருக்கின்றோம். அவருக்கு இப்ப மட்டும்தான் மிரட்டல் வந்திருக்கும் நான் நினைக்கல. ஒரு தேசபக்தனுக்கு எப்பவுமே மிரட்டல் வந்துட்டு இருக்கும் பயங்கரவாதிகள் மூலமாட்டு. ஒரு சமுதாயத்துக்காக வேலை செய்து கூடியது குஜராத்துடைய முதல்வராக வர்றதுக்கு முன்னாடியும் மிரட்டல்கள் வந்திருக்கும். அப்ப பொன்ராதாகிருஷ்ணன் பத்தி பேசுறாரு. பொன்ராதாகிருஷ்ணன் நிறைய மிரட்டல் வந்துட்டு இருக்கும். எனக்கு மிரட்டல் வந்துட்டு நான் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. யார்ட்டே சொல்லியிருந்தாங்க எனக்கு மிரட்டல் வந்துருக்குது. எங்களுக்கு மிரட்டல் வந்துட்டு சொல்லிட்டு மூலையில இருந்து உட்கார முடியாது கிடையாது. நாங்க இதுக்கு முன்னாடி பல மிரட்டல் யாருக்கு வேணாலும் வந்திருக்கலாம். அது நாங்க கவலைப்படல. இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய மிரட்டல் இது நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மிரட்டல். நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மிரட்டல். இவர் தனி மனிதன் இல்லை. பிரதமர் நரேந்திர மோடியை தனி மனிதன் என்று யாராவது கருதி இதே போல உள்ள பிரச்சாரங்கள் பண்றாங்கன்னு சொன்னா அவருடைய தரம் எந்த அளவுக்கு கீழே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்தீங்க. இது வந்து பழைய அனுபவங்கள் சார். இதே மண்ணு தானே. இதே மண்ணு தானே ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டாரு. ராஜீவ்காந்தி எப்படி கொல்லப்பட்டாரு அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க ராஜீவ்காந்தியுடைய கொலையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த முயற்சியில் தோற்றாலும் பரவாயில்லை அதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் முயற்சி செய்யலாம். இது எப்படி நீங்க வந்து எலெக்ஷன் பிரச்சாரம் சொல்றீங்க? சொல்லக்கூடிய கொஞ்சமாவது காமன் சென்ஸோட சொல்றாங்களா? ஒரு அறிவு அவங்களுக்கு இருக்க முடியுமா? பிரதமர் நரேந்திர மோடி ஒரு கட்சியுடைய தலைவர் இல்லை. பிரதமர் நரேந்திர மோடி இந்த நாட்டினுடைய தலைவர். 130 கோடி மக்களுடைய தலைவர். அதை மனசுல வச்சுட்டு நாம மற்ற விஷயங்கள் பேசுவோம். பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இந்த நிலையில எப்படி மாத்துறது அப்படிங்கறத பத்தி தமிழ்நாடு அரசாங்கம் கவலைப்பட வேண்டும். 50 நாள் ஆகுது. இது வரைக்கும் பிஜேபி நடவடிக்கை எடுக்கல. அவர் மேல தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கல சார். காவல்துறை ஏன் கட்டுப்பாட்டுல கிடையாது சார்? தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கட்டுப்பாட்டு இருக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் இது செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க. நீ கேட்க வேண்டிய கேள்வி தமிழக முதல்வர்கிட்ட, தமிழ்நாடு அரசாங்கத்துல இயற்கை சட்டமன்ற கைது பண்ணக்கூடிய விஷயத்த வந்து தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கட்டும். நாங்க வேண்டாம் சொல்றோம். இதான் நான் கேக்குறேன். நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து இவ்வளவு ஆர்வமா நீங்க கேக்குறீங்களே, உங்க சகோதரனை புடிச்சு போட்டு அடிக்கும் போது நீங்க ஏன் இதை எடுத்து காமிக்கல? ஏன் கண்டனம் தெரிவிக்கல? அரசியல்ல நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஆளு, சொல்ற கட்சி, உங்க கட்சி உறுப்பினர் இந்த மாதிரி பேசியிருக்காரு. அவர் மேல நடவடிக்கை எடுக்க கூடாது. அது எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க, எல்லாமே பண்ணிருக்காங்க. அப்புறம் என்ன? மத்திய இங்க வந்து தமிழ்நாட்டுல பல பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டுகிறாங்க. யாரும் இந்த தமிழ்நாடு காவல்துறையினால் கைது செய்யப்படவில்லை. மத்திய உளவுத்துறை மூலமா ராகுல் காந்தி பிரதமர் சொன்ன விஷயம் கிடையாது. பிரதமரை கொச்சைப்படுத்துவதற்காக காங்கிரஸ் கட்சி செய்த மிகப்பெரிய தந்திரம். அவர் தான் சொன்னார் பிஜேபி ஜெயித்தா 15 லட்சம் ரூபாய் கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு. கேளுங்க காங்கிரஸ் ராகுல் காந்தி தர சொல்லுங்க. We'll be right back.